Hi students, Nitish Max plus 2 la exercise 1.2 la exercise 1.2 la question number 1 find the rank of the following matrices by minor method first 3 sums previous video la potrukom ipo fourth sum and fifth sum paakaporam first 3 sums 2 by 2 orders indhudu idu 3 by 3 orders so first fourth lesson pannuvom fourth sum pannuvom so let a equal to appdin and the given question ah ezhudhinga So 1 minus 2, 3, 2, 4, minus 6, 5, 1, minus 1. Okay, ingla? As usual, idoda order. Order of A is. Order of A is 3 by 3. So, appa order 3 by 3 in rapo, rank of A is less than or equal to 3. Adhaad rank 3 in varla, 2 in varla, illa 1 in varla. Sari ingla? So, என்ன வருதுன்னு பார்ப்போம் இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணா டிட்டர்மினன்ட் ஸோ டிட்டர்மினன்ட் ஏ டிட்டர்மினன்ட் ஏ ஈக்குவல் டு இது 3 by 3ன்றதால் ஃபஸ்ட் ரோவை யூஸ் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் 1 into அதோட கரஸ்பாண்டிங் ரோ போக 4 into -1 -4 மைனஸ் 1 into -6 -6 அப்போ ப்ளஸ் 6ஆக மாறிடும் மைனஸ் இங்கே -2ன்றதால் ப்ளஸ் 2 So corresponding row column போக 2 into -1 -2 5 into -6 -30 ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் ப்ளஸ் 30ஆக மாறிடும் தென் ப்ளஸ் 3 into கரஸ்பாண்டிங் ரோ காலம் போக 2 1s are 2 -5 4s are 20 ஓகேங்களா ஸோ இப்போ 1 into 6 -4 2 ப்ளஸ் 2 into 30 -2 28 ப்ளஸ் 3 into 2 -20 -18 ஸோ இப்போ பார்த்தீங்களான்னா 1 2s are 2 2 8 28s are 56 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 54 3 18s are 54 இப்போ பார்த்தீங்கன்னா 2 + 56 = 58 - 54 ப்ளஸ் 4 நாட் ஈக்குவல் டு 0 இல்லையா ஸோ ஒரு 3 by 3 ஆர்டர் உள்ள மேட்ரிசஸுக்கு டிட்டர்மினண்ட்டே நாட் ஈக்குவல் 0 வந்தால் அப்போ ரேங்க் ஆஃப் ஏ 3 தான் ஓகேங்களா ரேங்க் ஆஃப் திஸ் மேட்ரிக்ஸ் இஸ் 3 ஓகே ஸோ இதுதான் 3 by 3 மைனர் மெத்தடில் ரேங்க் கண்டுபிடிச்சாச்சு ஃபஸ்ட் சம்முக்கு நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் ஸோ இந்த ஃபிஃப்த்து கொஸ்டினும் லெட் ஏ ஈக்குவல் டுன்னு எழுதிங்க 0 1 2 1 0 2 4 3 8 1 0 2 ஸோ இதில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் ஏ இஸ் 3 row 4 column இருக்குது 3 by row ஓகேங்களா ஸோ அப்போது ரேங்க் ஆஃப் ஏன்றது இந்த 3 by 4ல மினிமம் 3 இல்லையா அப்போ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் 3 தான் அதாவது 3 இருக்கலாம் 2 இருக்கலாம் இல்லை 1 இருக்கலாம் ஸோ இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கிடையாது அப்போ என்ன பண்ணணும் லெட் ஃபஸ்ட்டு 3 column ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக வரும் 0 1 2 0 2 4 8 1 0 ஸோ ஃபஸ்ட்டு காலம் வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு காலத்தில் வச்சு நான் இது 0 இது 0 இந்த நம்பர் வச்சு பண்ணுறப்போ 8 into இதோட கரஸ்பாண்டிங் ரோ காலம் போக 1 4s are 4 - 2 2s are 4 4 - 4 0 into anything 0 இப்போ இந்த ஃபஸ்ட்டு செட் எடுத்தது என்ன ஆகிடுச்சு 0ன்னு ஆன்சர் வந்துடுச்சு ஓகேங்களா இப்போ செகண்டு நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு காலம் விட்டுருங்க ரிமைனிங் 3 columns 1 2 1 2 4 3 1 0 2 ஒரு நெக்ஸ்ட்டு 3 columns வந்து செலக்ட் பண்ணிட்டு அதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க ஸோ ஃபஸ்ட்டு ரோ வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் 1 into கரஸ்பாண்டிங் ரோ காலம் போக 4 2s are 8 -0 into 3 0 -2 into இதோட கரஸ்பாண்டிங் ரோ காலம் போக 2 2s are 4 -1 3s are 3 +1 into கரஸ்பாண்டிங் ரோ காலம் போக 2 0 0 -1 4s are 4 ஓகே ஸோ 1 into 8 8 4 - 3 1 அப்போ -2 into 1 -2 1 into -4 -4 8 - 2 6 6 - 4 2 அப்போ 2 ≠ 0 அப்போது
அட்லீஸ்ட் 1 3/3 மைனர் நாட் ஈக்குவல் 0 வந்தாலும் அதோட ஆன்சர் ரேங்க் வந்து 3 தான். அப்போ ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு இங்கேயும் என்ன தான் வருது 3. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுங்க, ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இல்லாத சம் வர்றப்போ அதோட மினிமம் வேல்யூ 3னு வச்சுங்க, 3/3 வந்து நம்ம மேக்ஸிமம் பாசிபிலிட்டி எடுக்கலாம். இப்போ சப்போஸ் இந்த இடமும் 0 ஆகிட்டிருந்தால் அடுத்து ஒரு, இப்போ இந்த டிட்டர்மினன்ட் 0 இல்லையா, இந்த 3/3 டிட்டர்மினன்ட் எடுக்கிறப்போ 0 வரல. சப்போஸ் இதுவும் 0 ஆகிட்டிருந்தால் அடுத்து ஒரு செட்டுன்னு கன்சிடர் பண்ணணும். சரிங்களா? அட்லீஸ்ட் 1 3/3 மைனர் நாட் ஈக்குவல் 0னாலும் ரேங்க்கு 3 தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். நிதிஷ் மேக்ஸ் கைட் ஃபார் கிளாஸஸ் 10, 11, 12. இது கைடில் ஒரு கம்ப்ளீட் கிளாஸ் ஒர்க்.